ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல யாராருக்கு பேட்டில் போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ட்விஸ்டட் டெம்போவுக்கும் அண்ட் நம்மளோட ரைட் ஆர்டிமஸ்க்கு தான் பேட்டில் போட்டு இதுல யார் வின் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஆர்டிமஸ் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேடியத்தில் வந்து அன்ஸ்டாப்பபிள் ஸ்பின் பண்ணக்கூடியவன். அண்ட் நம்ம ட்விஸ்டட் டெம்போ பார்த்தீங்கன்னா, மெட்டல் சீரீஸ்லேயே பயங்கரமா ஸ்பின் பண்ணக்கூடிய பேபிள்னா அது இதைத்தான் சொல்லுவேன். எனக்கு கிடைச்சதுல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேப்ளேன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெண்டு பேப்ளேன் யார் வின் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஸோ ஸோ காய்ஸ், நம்ம பேட்டில் போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம ட்விஸ்டட் டெம்போவை ரைட்டில் ஸ்பின் பண்ணுவோம் அண்ட் நம்மளோட ஆர்டிமஸை லெஃப்டில் ஸ்பின் பண்ணிவிடலாம். ஏன்னா அதுதான் இவன் அன்ஸ்டாப்பபிள் ஸ்பின்னிங்க்கு மெயின் ரீசனேவும். ஸோ பேட்டில் போட்டுவோம். ஸோ எந்த ஒரு பேப்ளேடு வந்து மூணு பாயிண்ட் எடுக்குதோ அந்த பேப்ளேட் வந்து வின் ஆயிரும். பார்ப்போம் ஏன் ஜெயிக்கிறான்ட்டுன்னு. 3, 2, 1, லெட் இட் ரிப், லெட் இட் ரிப். பயங்கரமா இருக்குல்ல, நம்ம ஆர்டிமஸ் தாங்க வேற மாதிரி இருக்குது. உண்மையில அன்ஸ்டாப்பபிள் ஸ்பின் பண்றானு பார்ப்போம். ஓ, மேக்ஸிமம் டஃப் கொடுத்தான் பட் கிளைமேக்ஸில் நம்ம ட்விஸ்டட் டெம்போ வின் பண்ணிருச்சு. ஸோ இன்னொரு தடவை போட்டு பார்த்துருவோம். 3, 2, 1, let it rip, let it rip. Oh, so first in the ஒரு பேட்டில் போடுவோம், அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இதுதான் மேக்ஸிமம் வரைக்கும் அதுக்கு டஃப் கொடுங்க. நம்ம ட்விஸ்டட் டெம்போ எந்த அளவுக்கு தலைமாறன்னு பாருங்க. ஓ ஷிட், பட் இருந்தாலுமே நம்ம டெம்போ தோக்கடிக்க முடியுமா? ஏன்னா அது அந்தளவுக்கு டஃப் கொடுத்துட்டான். ஸோ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துச்சுன்னா நம்ம ட்விஸ்டட் டெம்போ வின் பண்ணிடும். பார்ப்போம். 3, 2, 1, லெட் இட் ரிப், நெத்தியடி சொல்லியடி. கமான் 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 ஆர்டிமஸ், யூ கேன் டூ இட் மேன். இந்த இடம் ஃப்ரீ ஸ்பின் பண்ணு. ஃப்ரீ ஸ்பின்னா ஐ மீன் அன்ஸ்டாப்பபுளாக ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீ அடியில் மோட்டர் தானே ஃபிட் பண்ணி வைக்கணும். நான் அடி ஓ, பட் என்னதான் இருந்தாலுமே நம்ம ட்விஸ்டட் டெம்போவை டிஃபீட் பண்ண முடியல ஆர்டிமஸால அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் மித்த பஸ்ட் பேப்ளேட்டுக்கூட சண்டை போட போதெல்லாம் நம்ம ட்விஸ்டட் டெம்போ வந்து ட்விஸ்டட் டெம்போங்க சாரி ஆர்டிமஸ் வந்து வின் பண்ணிடுவான். அசால்ட்டாவே நம்ம ஹேண்ட் ஸ்பின் பண்ணாலே போதும், வின் பண்ணிடுவான். ஏன்னா இந்த ஸ்டேடியம் வந்து இவனுக்குனே தயாரித்த ஒரு ஸ்டேடியம். அது காரணமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் டீப்போட ஷேப் தான். ஐ மீன் டிரைவர் என்ன வச்சுக்கோங்க. ஸோ இதில் வின் பண்ணியிருக்கிறது நம்மளோட ட்விஸ்டட் டெம்போ தான். ஸோ இப்போ நம்ம ஹேண்ட் ஸ்பின் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேட்டில் போட்டு பார்ப்போம், அதில் வின் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு. சேம் அதே ஒரு 3 பாயிண்ட் ஸ்கோர்லேயே வச்சுக்கலாம். ஸோ 3, 2, 1, ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது காய்ஸ். என்ன தலைமறான், சுத்தம் சூப்பர் அமேசிங். இதுக்கு லான்ச்சரில் விட்டதே கூட பரவாயில்ல, அவ்வளோ ஒரு ஸ்கோர் போடும். 3, 2, 1, லெட் இட் ரிப், கம் ஆன் ஆர்டிமஸ். நான் தான் இப்போ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். கமான் 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 கமான், எங்கே கமான் கமான். ஸோ இதுவும் ஊற்றிக்கிச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு பேட்டில் போட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் சொல்கிறேன். ஸோ காய்ஸ், இதில் என்ன தான் பண்ணாலும் நம்ம ட்விஸ்டட் டெம்போவை அல்டிமேட்டுங்கிற அதாவது ஆர்டிமஸால் வின் பண்ண முடியாது. எனிவே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்விஸ்டட் டெம்போ வந்து ஒரு கரெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கனால இதில் வந்து பயங்கரமாக ஹிட் ஆக மாட்டேங்குது. அப்படி ஹிட் ஆனாலும் இது ஸ்பின் பண்ணுற மாதிரி கிடையாது.
அப்படின்னு சொல்லி சிம்பிளான ஒரு காரணம் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. நான் நினச்சேன் அர்டிமஸ் ஸ்பின் பண்ணிடும், ஏன்னா வந்து இவன் ஃப்ரீ ஸ்பின் பண்ணுறேன், ஃப்ரீ ஸ்பின்னு ஃப்ரீ ஸ்பின்னு வருது, அதாவது அன்ஸ்டாப்பபுளாக ஸ்பின் பண்ணுறவன். ஸோ அதனால இவன் ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மற்ற மெட்டல் பேபிள்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவன் பயங்கரமாக பவர்ஃபுல்லானவன். ஏன் நம்ம எல்ரோ கடஸ்டர் கிடையாது, எது யாருப்பா, டயப்ளோ நிமிசஸ் யா, டயப்ளோ நிமிசஸ் பேபிளடி எவ்வளோ வெயிட்னு உங்களுக்கே தெரியும். அந்த பேபிளடே அசால்ட்டாக மட்டை பண்ணி விட்டுருவான், ஏன்னா ஹேண்ட் ஸ்பின் பண்ணியே மட்டை பண்ணுவான். பட் ட்விஸ்டட் டெம்போ வந்து வேற மாதிரி, பேலன்ஸு டிஃபென்ஸு மொத்த வம்சத்தையும் உள்ள வச்சிருக்கியா. இவனை தோக்கடிக்கு இன்னொரு பேபிளேடு பிறந்தா வரும்னு சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டடான பேபிளேடு அண்ட் டிஃபென்ஸில் பங்கம் பண்ணுவான். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம ட்விஸ்டட் டெம்போ தான் வேற மாதிரி வின் பண்ணியிருக்கு. என்ன தான் பண்ணாலும் ட்விஸ்டட் டெம்போ எவனால வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ see you on the next video. This is crafted by Tabba Manda. Tata.